ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு நானோ டேங்க்ல ஒரு இவாகுமி ஸ்டைல் லேஅவுட் தான் செய்ய போறோம். இவாகுமி ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கார்பெட்டுக்கு 1 or 2 பிளான்ஸ் யூஸ் பண்ணி பண்றதா இவாகுமி ஸ்டைல. நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் யூஸ் பண்ணி கார்பெட்டுக்காக ஒரே ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் மட்டும் யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான இவாகுமி ஸ்டைல் இந்த நானோ டேங்க்ல நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு இந்த லேஅவுட் செய்யறதுக்கு என்ன ஸ்டோன் யூஸ் பண்ண போறேன், என்ன பிளான்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன டேங்க் யூஸ் பண்ண போகிறோம், என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த அல்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க் தான். இது பார்த்திங்கன்னா லென்த் வந்து 30 சென்டிமீட்டர், விட்த் வந்து டெப்த் வந்து 17 அண்ட் ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். லைட் பார்த்திங்கன்னா நியோ இயலிஸ்லேருந்து S3+ நேனோ அப்படின்ற ஒரு லைட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கூடவே வந்து ஒரு நேனோ ஹேங் ஆன் ஃபில்டரும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஸ்கேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு அமுதா அக்வாஸ்கேப்ஸ். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா செயிறு ஸ்டோன். இந்த ஒரு ஸ்டோனை மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். செயிறு ஸ்டோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டரோட டிடிஎஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் இந்த ஸ்டோனை வந்து இந்த லெஃப்ட் சைடில் தான் வைக்கிறேன், வச்சுட்டு தான் ஸ்கிப் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்றது அப்படியே பார்க்கலாம். இப்போ இந்த இதில் வந்து அந்த ஸ்டோனை வச்சாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண ஆல்ரெடி டேங்க்ல இருந்து எடுத்த சாயில, யூஸ் பண்ண அக்வா சாயில தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் போட போகிறேன். பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் சாயில் போட்டுட்டேன். இது கூட இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் சாயில் போட போகிறேன். ட்ராபிகாலேருந்து பவுடர்னு வரும், அது சின்ன சைஸில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சாயில் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் இதுக்கு மேலே எல்லாத்தையும் இப்போ அதை ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுட்டு சாயில் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இது கூட வந்து நம்ம இப்போ பிளான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண போகிற பிளான்ட் பார்த்திங்கன்னா உட்டிகுலாரியா கிராமினிஃபோலியா அப்படின்ற பிளான்ட் தான். ரெண்டு டிசி வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வாட்டர் அக்வாட்டிக்ஸ்லேருந்து ஒரு டிசி, இன்னொன்று வந்து ஸ்ரீபத்மாலிருந்து வாங்க டிசி. ரெண்டுமே சேம் பிளான்ட் தான். இதை தான் நம்ம இன்றைக்கி பிளான் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒரு கார்னிவரஸ் பிளான்ட்டு, அதாவது நம்ம பயாலஜிலலாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம் இன்செக்டிவரஸ்ன்ட்டு, அதாவது பூச்சி போய் உட்காந்துச்சுனா சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரிஜின் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் இந்தியா. 28 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயும் வளரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நியூட்ரியன்ட் இல்லாத இடத்துல தான் இந்த பிளான்ட் வளரும். இருக்கிற காற்றுல இருக்க சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் இது நியூட்ரியன்ஸ்க்காக அப்சர்வ் பண்ணிக்கும், அது சாப்பிட்டுக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் கேர் வேணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 90% வந்து மேக்ஸிமம் வந்து இது சக்ஸஸ் ரேட் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை யூஸ்டு சாயில் போட்டிருந்தனாக்கா இது வந்து இந்த பிளான்ட்டை இந்த உட்டிகுலாரியா கிராமினிஃபோலியா இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் சாயிலையோ இல்லை ஃப்ரெஷ் டேங்க்லேயோ பிளான் பண்ணால் உங்களுக்கு வந்து 90% ஃபெயிலியர் சான்சஸ் இருக்குது. 2 to 4 weeks ஆன பின்னாடி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும் இதுக்கு. அதனால தான் நான் யூஸ்டு சாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டேங்க்கில் வேறு ஃபிஷ் டேங்க்கில் ரன் ஆகிட்டு இருக்க வாட்டர் தான், அதிலிருந்து தான் எடுத்து வாட்டரையும் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டில் வாட்டர் அக்வாட்டிக்ஸ்லேருந்து வர டிசி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டில் வாட்டர் அக்வாட்டிக்ஸ்லேருந்து யூஸ் பண்ண பிளான்ட்டை வந்து இந்த பிளான்ட் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோர் க்ரௌண்டில் ஃபுல்லாக வச்சிடலாம். ஸ்ரீபத்மாலேருந்து வரதை வந்து பேக்ரவுண்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணலாம். நம்ம இப்படி எடுத்தோன்னா போதும் பிளான்ட்டை. பிளான்ட் எடுத்துகிட்டு அந்த இதை இது பண்ணிவிடுங்க. அதில் வந்து கொஞ்சம் லிக்விட் இருக்கும். இந்த லிக்விடை ஸ்க்வீஸ் பண்ணிட்டு ரொம்ப சும்மா ஜென்டிலாக பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப இதாக பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ஆஃபாக பிரிச்சுக்கலாம். இப்படி இழுத்திங்கனாவே வந்துடும். இந்த பின்னாடி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்துகிட்டு அப்படியே வச்சிட வேண்டியதுதான். இப்போ அப்படியே பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து பிளான் பண்ண வேண்டியதுதான்.
ஓகே, ரெண்டு டிசிஎம் பிளான் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வாட்டர் அக்வாட்டிக்ஸ்லேருந்து வாங்கினது ஃபுல்லாக ஃப்ரண்டில் இருக்குது. இங்கே பேக் சைடு ஃபுல்லாக ஸ்ரீ பத்மாவோட டிசி இருக்குது. இந்த டேங்க் எடுத்துகிட்டு போய் அதோட பிளேஸில் வச்சுட்டு வாட்டர் ஃபில் பண்ணிட்டு லைட்டு ஃபில்டர் எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம்.